உனக்கு மக்களை நீங்கள் பார்த்து கேட்குறது மக்கள் கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட்டு ரொம்ப நாளாக புதைக்கப்பட்டிருந்த அந்த பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் நியூஸை இப்போதைக்கு தூசி தட்டி எழுப்பியிருக்காங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம ஜானி டெப் ஆம்பர் ஹெட் கேஸ் நடக்கிற அந்த சமயத்தில் பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் சிக்ஸுங்கிறது ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷனுக்குள்ள தான் போயிருந்துச்சு. நம்ம டிஸ்னி அந்த பைரட்ஸ் ஆஃப் கரீபியனை எடுக்கணுங்கிற ஒரு முடிவில் தான் இருந்தாங்க. பட் இந்த கேஸ் காரணத்தினால நம்ம ஜானி டெப்பை விலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வேற மாதிரி புஷ் பண்ணி கூட்டு போகலாமான்னு சொல்லி அதுக்கேற்ற ஒரு பிளான் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜானி டெப் தான் ஜாக் ஸ்பரோவா வரணும், அவர் இல்லாத பைரட்ஸ் ஆஃப் கரீபியனை நாங்கள் பார்க்கவே மாட்டோம்னு சொல்ல, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜானி டெப்புமே இந்த ஆம்பர் ஹெட் கேஸ் அப்போ 300 மில்லியன் 400 மில்லியன் கொடுத்தாலும் தகவல் அந்த ஃப்ரான்ச்சைஸ்க்கு மட்டும் நான் ரிட்டனே ஆக மாட்டேங்கிற மாதிரி திட்டவட்டமாக சொல்லிட்டேன். ஸோ இதனாலேயே ஃபேன்ஸ் வந்து அடுத்த பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் வரவே போகிறதில்ல அப்படின்னு நினச்சிட்டு இருக்க அந்த சமயத்தில் இந்த 55 பைரட்ஸ் ஆஃப் கரீபியனோட அந்த ப்ரொடியூசர் வெளியில் வந்து ஒன்றும் இல்லை, 2 பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் ப்ராஜெக்ட் வந்து இப்போதைக்கு அவன் ப்ரிப்பரேஷனில் போயிட்டுருக்கேன், ஒன்று ஸ்பின் ஆஃபாக இருக்கும், ஒன்று ப்ரீவியஸ் ஸ்டோரி லைனோட கண்டினியூஷனாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ 2 ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக இப்போதைக்கு டிஸ்னிக்குள்ளே பைரட்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு தான் இருக்கேன். இதில் ஒன் ஆஃப் த ப்ராஜெக்டில் நம்ம மார்கட் ராபி பைரட்ஸோட லீடராக வர மாதிரியும், அதாவது ஜாக் ஸ்பாரோக்கு பதிலாக ஒரு ஃபீமேல் ஜாக் ஸ்பாரோ கூட்ட வர மாதிரியும், அவங்களுடைய பேர் கேப்டன் ரெட்ங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ பாசிபிளி அந்த ஸ்பின் ஆஃப் தான் இருக்கணும். மெயின் ஸ்டோரியில கூட லிங்க் ஆகாம மார்கட் ராபி வச்சு ஒரு பைரட்ஸ் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க, அதுக்கு ஒரு மிகப்பெரிய பேக்லாஷ் கிளம்பிச்சு. அதுக்கு நடுவில் அந்த மெயின் ஸ்டோரி லைனில் வரலாச்சு இந்த பக்கம் நம்ம ஜாக் ஸ்பாரோ இருப்பாராங்கிற ஒரு கேள்வி ஃபேன்ஸ் மத்தியில் இருக்க அந்த சமயத்தில் தான் ரைட்டர்ஸ் அண்ட் சாக் ஆஃப்டர் ஸ்ட்ரைக் வந்து கிக் ஆஃப் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் பெருசாக இந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாத அந்த சமயத்தில் இப்போ லேட்டஸ்ட்டாக கிரேக் மேசன், அதாவது பைரட் சிக்ஸோட ஒன் ஆஃப் த ரைட்டராக இருக்க வேண்டியவர், அவர் இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய அப்டேட் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த இடத்துல அவர் ஜானி டெப் ரிட்டர்ன் வருவாரா இல்லையா அதை பற்றி சொல்ல, பைரட் சிக்ஸில் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், அந்த ஸ்கிரிப்ட் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, அதை அந்த பேசிக் ஐடியாவை அந்த மாதிரி டிஸ்னி கிட்ட சப்மிட் பண்ணும்போது அவங்க இது ரொம்ப வியடாக இருக்குப்பா ஆனால் நல்லா இருக்கு இதை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கிரீன் லைட் கொடுத்துட்டு அப்புறம் ஒரிஜினல் அந்த பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் பிளாக் பேர்ல் அண்ட் அந்த பழைய படங்களோட ரைட்டரான டெட் எலியட்டை உள்ள கூட்டிட்டு வந்து இந்த ஸ்கிரிப்டை டெவலப் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த பைரட் சிக்ஸுக்கு நம்ம டிஸ்னி வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் லைட் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஸ்கிரிப்டுமே ஆல்மோஸ்ட் லைக் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இந்த ஸ்கிரிப்ட் நீங்கள் நினைக்கிறதோட சம் கிரேசி அண்ட் சூப்பர் வியர்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சூப்பர் வியர்டுன்னு சொல்லும்போது பிளாக் பேல் தான் ஞாபகம் வருது. பிளாக் பேல் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது என்ன அது வியர்டான ஒரு வித்தியாசமான பைரட்ஸாக இருக்கே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த ஃப்ரான்ச்சைஸ்க்குள்ளே நான் ஹுக்கப் ஆனேன். ஸோ அந்த ஒரு ஸ்டைலில் தான் இப்போதைக்கு இப்போ வரப்போற அந்த பைரட் சிக்ஸுமே இருக்குங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. ஸ்ட்ரைக்கு முன்னாடியே இனிஷியல் ஸ்கிரிப்ட் எழுதுனதாகவும் இப்போதைக்கு ஸ்ட்ரைக் முடிஞ்சோடனே இந்த ஸ்கிரிப்டில் தான் நான் ஒர்க் பண்ண போகிறேங்கிற மாதிரியும் கிரேக் மேசன் சொல்லியிருக்காங்க. கான்ட்ரால கண்டிப்பா பைரட் சிக்ஸ் இஸ் ஹேப்பனிங், பட் இந்த ஸ்டோரி எங்க போகுது, மார்கெட் ராபிட் அந்த பைரட்ஸ்க்கு தான் இந்த பக்கம் ஸ்டோரி எழுதிட்டு இருக்காங்களா சொல்லி ஒரு கேள்வி எல்லாம் உங்களுக்கு கிளம்பலாம். அது என்னன்னு சொல்லி மொத்தமா பாத்துருவோம். சோ ஃபர்ஸ்ட் மார்கெட் ராபிட் அந்த ஸ்பின் ஆஃப் பத்தி பேசுவோம், ஏனா ஒரு மெயின் டைம்லைன் ஸ்டோரி ஒரு ஸ்பின் ஆஃப்னு சொல்லி இருக்காங்க. சோ என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பா மார்கெட் ராபிட் அந்த பைரட்ஸ்ங்கிறது ஒரு ஸ்பின் ஆஃப் தான் இருக்க வாய்ப்புகள் அதிகம், கிடைச்ச ரூமர் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. சோ இந்த ஸ்டோரி இப்போதைக்கு ப்ரிபரேஷன்ல இருக்கா ப்ரீ ப்ரொடக்ஷன்ல போயிருக்கான்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் கிடையாது தான் சொல்லணும். பிகாஸ் இப்போ லேட்டஸ்டா பார்பி படம் மிகப்பெரிய ஹிட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுல நடிச்ச பார்பி கிட்ட ஒரு சின்ன இன்டர்வியூ அப்போ நடக்கிற ஒரு ஸ்டோரியா தான் மார்கட் ராபி அந்த ஸ்பின் ஆஃப் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம டேவிட் ஜோன்ஸ் கூட எப்படி இந்த பக்கம் ஜாக் ஸ்பாரோ ஒரு சின்ன ஓபன் தம் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் டேவிட் ஜோன்ஸ் ஜாக் ஸ்பாரோ துரத்திட்டு வந்தாரோ அதே மாதிரி மார்கட் ராபி கூடயுமே இந்த பக்கம் டேவிட் ஜோன்ஸ் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காரு. ஒரு பக்கம் ஜாக் ஸ்பாரோவையும் இன்னொரு பக்கம் கேப்டன் ரெட்டாக இருக்கா நம்ம ம
தெரியுது. பட் மார்கட் ராபர்ட் இருந்த ஸ்டோரி லைன் இந்த மாதிரி ஒரு டேவிட் ஜோன்ஸ் ஸ்பின் ஆஃப் ஆயிருக்க அந்த சமயத்தில் அது லீக் ஆன அப்பவே ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா பழைய கதையை ஓடிட்டு இருக்கீங்க புதுசாலாம் கதை சொல்ல மாட்டீங்களான் சொல்லி அப்பவே சின்னதாக அந்த ஸ்டோரியை பேஸ் பண்ணி ஒரு பேக்லாஷ் கிளம்பிச்சு. மேபி டிஸ்னியமாக அதை நோட் பண்ணியிருக்கலாம். ஸோ அகைன் நீங்கள் பழைய கதையை கொண்டு வந்திருக்கீங்க புதுசாக கதையை கொண்டு வாங்கன்னு சொல்லி இந்த ஸ்பின் ஆஃப் ஸ்டில் அவங்க பிளான் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் மார்கட் ராபியா இன்னும் பெட்டரான பைரட்ஸ் படங்களுக்கு புஷ் பண்ணலாம் நினைக்கிறேன். ஸோ அந்த படத்தோட ஐடியாவை தான் அவங்க ட்ராப் பண்ணியிருக்காங்க போல. ஸோ படத்தையே ட்ராப் பண்ணியிருக்க வாய்ப்புகள் கம்மி. மார்கட் ராபிக்கு வரை இப்போதைக்கு மார்க்கெட் எகிரி இருக்கு. இந்த வருஷத்தோட ஹையஸ்ட் கிராசிங் மூவியாக பார்பி அமைஞ்சிருக்க அந்த சமயத்தில் விட்டுற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம் மார்கட் ராபியை வச்சு கண்டிப்பாக ஒரு ஸ்பின் ஆஃப் படுறதான் போகுது. பட் அந்த ஸ்கிரிப்ட்ல கண்டிப்பா கிரேக் மேசன் வேலை செய்யல, அது ஆல்ரெடி அவர் கன்ஃபார்மே பண்ணியிருந்தாரு. இப்போதைக்கு அவர் வேலை செஞ்சுட்டு இருக்குது மெயின் ஸ்டோரி லைன்ல இருக்க அந்த பைரேட் சிக்ஸ் தான். சோ ஒரிஜினலா பைரேட் சிக்ஸ்ங்கிறது நம்ம கேப்டன் ஜாக் ஸ்பாரோட ஒரு சென்ட் ஆஃப் படமா தான் இருக்கணும். அதனால தான் அதிக பட்ஜெட் செலவுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஜானி டெப்ப விளக்குறதுக்கு முன்னாடியே ஜானி டெப் அந்த ஜாக் ஸ்பாரோ ரோலுக்கு குட் பை சொல்ற மாதிரி தான் ஒரு பிளானை வச்சிருந்திருக்காங்க. அது ஒரு வகையான சக்சஸ்ஃபுல் சென்ட் ஆஃப் தான். எப்படி இப்போதைக்கு அயர்மேனுக்கு ஒரு சென்ட் ஆஃப் கொடுத்தாங்களோ அதே மாதிரி பைரேட் சிக்ஸ்ல ஆக்சுவலா ஜானி டெப் ஜாக் ஸ்பாரோக்கு சென்ட் ஆஃப் கொடுக்கறதா தான் இருந்திருக்கு. ஜானி டெப்புமே கடைசி ஒரு தடவை ஆடியன்ஸுக்கு நான் ஒரு நல்ல அமைதிக்கான படத்தை பட் கண்டிப்பாக சம எமோஷனலாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இது செய்கிறாங்களா இல்லையானு. பட் பைரட் சிக்ஸுங்கிறது இப்போதைக்கு நடந்துட்டுருக்கு. ஸ்ட்ரைக் முடிஞ்சால் அந்த ஸ்கிரிப்டோக்கு ஆரம்பித்து கூடிய சீக்கிரம் ப்ரொடக்ஷன் கூட ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆரம்பித்தால் தான் தெரியும் ஜானி டெப் ஜாக் ஸ்பாரோ வராரா இல்லையானு. பட் கண்டிப்பாக வரணும்னு நினைக்கிறேன். அப்படி ஜானி டெப் ஜாக் ஸ்பாரோ பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே ஒரு பைரட் ஃப்ளெக்ஸிபிளாக கீழே கம்மி பண்ணி கொடுக்க எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க பார்ப்போம். மார்கட் ராபியோட அந்த பைரட் ஸ்பின் ஆஃப் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதுமே கீழே காமெண்ட் தான் லைக் பண்ணி தெரிவிடுங்க. நான் உங்களுக்கு நல்ல ஒரு அவசரமான வீடியோ எல்லாமே பண்ணி எதிர்க்கும். ஹேப் கைஸ் ஓ டேங்க்ஸ்.